ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் 1. சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ஓகே, நேற்று ஒரு வீடியோவில் வந்து எலக்ட்ரோலைட் தயாரிக்கிறத பற்றி ஒரு இதாக சொல்லியிருந்தேன். அப்படிதானே நேற்று வந்து நானும் ரெடி பண்ணலை. இது வந்து எப்பவும் எடுப்பானு கேட்டால் எப்பவும் எடுக்க மாட்டேன், ரொம்ப முடியலை அப்படிங்கிறத மட்டும் எடுக்கணும். ஏன்னா டெய்லி இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து, இதுவும் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் தான். ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் டப்பாவில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நேச்சுரலாக தயாரிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அதை விடையும் இது பவர் உண்மையிலே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்க மாதிரி இந்த உள்ளே போய் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்க்காது. ப்ரீ ஒர்க் அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா, குடித்த உடனே ஒன்று காதெல்லாம் எரியும், கப்பக்க பக்க பண்ணுறோம் ஒரு மாதிரி யான்னு வெறியேறும். அது பவுடர் ஃபார்மில் எடுத்தாலும் அதுவும் ஒரு ட்ரக்கு தான். ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து பொதுவாக ப்ரீ ஒர்க் அவுட் எதுக்கு தேவை, எதுக்கு தேவை சொல்லுங்கள். நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து எனர்ஜி இல்லை, டயர்டாக இருக்குது, ஹெவியாக ஒர்க் அவுட் போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் தேவை. அடுத்தண்ணா, இப்போது அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு நேச்சுரலாக எனர்ஜி எதனால் போது உடம்புல வந்து அந்த எலக்ட்ரோலைட் இல்லை, உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும், ஓவராக அலைஞ்சிட்டு வந்திருக்கும், அந்த டயர்ட்னஸ் இருக்கும், அதை நீக்கிறதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நம்மளை தொடர்ச்சியாக அதே பாதையிலே இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ட்ரக்குன்னு மதிய சொல்லிட்டேன். ட்ரக் என்ன பண்ணும், ட்ரக் ஒரு டைம் எடுத்துட்டா தொடர்ந்து அதே தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா நல்லா பவர் ஆகிடுவோம், போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் போடலாம். எப்போவாது ஒர்க்காக தான் தேவைப்படும். ஓகேவா? டெய்லி ஒன்று நம்ம வந்து ஓவராக அலைஞ்சிட்டு வர போகல, அப்படியே அலைஞ்சிருந்தால் டெய்லி எடுத்தாலும் தப்பு இல்லை. உடம்புக்கு ஹெல்த்தியான ஹெல்த் அதிகமாக தான் ஆகும். தவிர இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி நம்மளை வந்து அடிமையாக்காது, உடம்புக்குள்ளே போய் அவ்வளோத்தையும் டேமேஜ் பண்ணாது. ஓகேவா? டன். அது எப்படி பண்ண போகிறோம்னா சொல்ல போகிறேன். வாட்டர் இருக்குது, இதில் பாதி வாட்டர் தண்ணி வச்சுருக்கேன், பாட்டில்லையும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு எலுமிச்சம்பளம் போட போகிறேன், பாதி எலுமிச்சம்பளம்னா இவ்வளோ தண்ணி போதும். இப்போ ஒரு எலுமிச்சம்பளம் போட போகிறேன். ஓகேவா? அப்புறம் தேன், அப்புறம் டப்பாவில் சீனி இருக்குது, சால்ட் இருக்குது, இந்த இது சுகர் இருக்குது, இதில் வந்து சால்ட் இருக்குது. ஓகேவா? டன்னா போமா? ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணிடுங்க, ஜூமில் கட்டு, அப்படியே ஃபுல்லாக புரிஞ்சுருங்க. யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, விட்டமின் சி கிடச்சிரும். ஆ, சுகர் சால்ட் போகும்போது எனர்ஜி, அது எலக்ட்ரோலைட், பயங்கரமான எலக்ட்ரோலைட். ஆக்சுவலாக பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறது எலக்ட்ரோலைட், அதுக்குன்னு கடையில் கிடைக்கும், இந்த மெடிக்கல்லையும் கிடைக்கும், அதை விடையும் இது பெட்டர். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வேதி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேதி ஆயிடுச்சுன்னா அந்த சால்ட்டு அப்புறம் வந்து சுகர் இது போட்டு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு கொடுப்பாங்க. அந்த அப்போ யோசிச்சு பாருங்கள், உடம்புல மொத்த எனர்ஜியும் போயிடுது இது வேதியாகி. அந்த டைம்லேயே எனர்ஜியை மீட்டு கொடுக்குறது வந்து இது தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணுறது என்னென்னா, ஹனி. ஹனி வந்து ரியல் பவர். ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். டன். அதுக்கப்புறம் தேன், வாட்டர் அதிகம் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போடுறேன். எங்கள் அம்மா சீனி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, சுகர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சின்ன ஸ்பூனாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சால்ட்டு, சால்ட் கம்மியாக போட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு கலர் கலக்கிட்டு பாட்டில் உள்ள தண்ணி இருக்கலாம், லைட்டாக கலப்பிடிப்போம். ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இவ்வளோ தான்ப்பா. இதுக்கு போயிட்டு 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணி ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்றும் தேவையில்லை. இதை ரெடி பண்ணிவிட்டு அந்த டைமே சிப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு டக்குன்னு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? ஓகேவா? அதை விட தேன் நம்ம சேர்த்துருக்கோம்,
பயங்கரமான பவர். அதை விட்டுட்டு ப்ரீ ஒர்க்அவுட் அது உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியாது. ஆ, அதுவும் எதனால இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன்னா, இந்த ஹீட் டைமில் தான் மேக்ஸிமம் பேருக்கு இந்த எனர்ஜி ட்ராப்பு இது ஏற்படும். ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து இதை நம்ம சொல்லிடணும், இல்லைன்னா எல்லோரும் போய் இந்த மாதிரி விஷயங்களில் போய் விழுந்துருவாங்க. எனர்ஜியை சரி பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணுற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு டயர்டாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணதுன்னு தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சுருவாங்க. ஓகேவா? அதனால் இதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லியாச்சு. சூப்பர். ஒரு குட்டி எடுத்துகிட்டு போயிடுவோண்ணா, அவ்வளோதான். நேற்று ஒர்க் அவுட் போகும்போது பயங்கர டயர்டு, இன்னைக்கு கரெக்டாயிடும். பாபா, நான் உங்கள் ராஜா பரோன். பபாய்.